Hello friends, நான் உங்கள் ஜெசி இவாஞ்சலின். இன்னைக்கு வீடியோ டிப்ல நம்ம பார்க்க போற டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு நம்ம குண்டாகணும், நல்ல weight போடணும், சப்பியா இருக்கணும் ரொம்பவே ஆசையா இருக்கும். ஆனா என்ன சாப்பிட்டாலும் நம்ம ரொம்ப ஒல்லி ஆயிட்டே தான் போவோம். அதுக்கு என்ன காரணம் நான் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம weight போடணும்னு சொல்லிட்டு தேவையில்லாத பீஸா, நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிட்டு உங்க ஹெல்த்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஹெல்த்தியா எப்படி weight கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க ஷோக்கு போகலாம். फ्रेंड्स इनकी नम्बर पड़ पो टिप्पुक्कु एन्नल्लाम वेणुम सोल्लिरेन பால் நான் வந்து பால் வந்து காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். காய்ச்சி சூடாக எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நாட்டு சக்கரை நான் எடுத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன சுகர் யூஸ் பண்ணுவீங்களோ அது தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பாதாம் பிஸ்னி. பாதாம் பிஸ்னி இப்படி தான் இருக்கும். நான் 2 தான் போட்டேன். அதுவே வந்து இவ்வளோ வந்திருக்கு, ஜெல்லியாக அப்படி வந்திருக்கு. எப்படி இது இந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே என்ன பண்ணிக்கோங்க, நிறைய தண்ணி போட்டு ஒரு 2 மட்டும் போட்டுருங்க. இந்த மாதிரி ஜெல்லியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இது வந்து கிரேப்ஸ் எசன்ஸ். உங்ககிட்ட வந்து ரோஸு இல்லை மேங்கோ அந்த எசன்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். फ्रेंड्स நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 ஸ்பூன் பாதாம் பிஸ்னி போட்டுக்கிறேன். கிரேப் எசன்ஸ் வந்து டேஸ்ட் வேணும்னா நீங்கள் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு டேஸ்ட்லாம் வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் போதும்னா 2 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் சர்க்கரை எடுத்து போட்டுக்கோங்க, நாட்டு சர்க்கரை. இது இது வந்து நீங்கள் எவ்வளோ போட்டாலும் ஒன்றாகாது. ஸோ நான் 1.5 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம மில்க் ஊற்றுறோம். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்க்க கிரேப் ஜூஸ் மாதிரியே இருக்குல்ல, பட் வந்து இது ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ வெறும் மில்காக இல்லாமல் இது கலர்ஃபுல்லாக இருக்கும் போது இது வந்து ஜூஸ் மாதிரி அவங்க குடிச்சிருவாங்க. அதே நேரத்தில் இது வந்து சீக்கிரமாக வெயிட் போடும் நம்மளுக்கு. பாதாம் பிஸ்னி என்ன பண்ணுவோன்னா, நிறைய பேருக்கு வந்து நம்மளுடைய பாடியில் ஹீட் அதிகமாக இருந்தாலே ஃபேட் வந்து பேர்ன் ஆகி கரைஞ்சிரும். ஸோ குட் ஃபேட் அதெல்லாம் போகிறதுனால அவங்க வந்து என்ன சாப்பிட்டாலும் வெயிட் போடவே மாட்டாங்க. பாதாம் பிஸ்னி என்ன பண்ணோம், பாடியில் இருக்க ஹீட் கம்மி பண்ணுறதுனால ஸோ அந்த ஃபேட் அப்படியே தங்கிடும். அதனால் நல்லா வெயிட் போட்டுருவாங்க. இது வந்து நம்ம ஸ்கின்னுக்குலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. பாலில் வந்து நிறைய கால்சியம் இருக்கும். நாட்டு சக்கரை நான் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்லாம் இருக்காது. ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து இந்த கிரேப் எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த நல்லா ஸ்மெல் இருக்கும், குடிக்கவும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிடிச்சா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வெறும் மில்கில் கூட கொடுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொடுத்தா இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இல்லை நீங்கள் அப்படியே குடித்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான வெயிட் கெயின் ட்ரிங்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கும் போதே ஒரு லைக் கொடுத்துருங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் மூலிமா எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்னொரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்பில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் பை ஃப்ரம் ஜெஸ்ஸி எவாஞ்சலின். பாய் பாய்.